வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து கர்ணக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கர்ணக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கர்ணக்கிழங்கு சாப்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கர்ணக்கிழங்கு சாப்ஸ் பண்ணுறதுக்கு 350 கிராம் கர்ணக்கிழங்கை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கர்ணக்கிழங்கை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். கர்ணக்கிழங்கு வந்து நம்ம 3/4 வேக்காடு வந்து வேக வச்சா போதும். இப்போ கர்ணக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் கர்ணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் ஒரு சில சகோதரிகள் வந்து இது கர்ணக்கிழங்கு கிடையாது சேனக்கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சேனக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, செட்டிக்கர்ணை இது எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சேப்பக்கிழங்கு, பிடிக்கர்ணை இது ரெண்டு தான் வேறு வேறு. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வீடியோஸ் மூலமாக ஒரு தடவை நம்ம தெளிவுபடுத்திடலாம்னு சொல்கிறதுக்கான பதிவு தான் இது. இப்போ கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கிழங்கு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதம் உள்ள கிழங்கு இது மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட வந்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதிலே வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற டைமில் நம்ம கர்ணக்கிழங்கு சாப்ஸுக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட வந்து 1/4 முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கர்ணக்கிழங்கு சாப்ஸுக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காய தக்காளியோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவையும் சேர்த்துட்டு இப்போ என் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வசனை போகிற வரைக்கும் இந்த மசாலா வந்து நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா நல்லா வதங்கின பிறகு இதில் நாம் பொறிச்சு வச்சுருக்க அந்த கர்ணக்கிழங்கை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். கர்ணக்கிழங்கெல்லாம் சேர்த்த பிறகு இப்போ இந்த மசாலாவோட இந்த கர்ணக்கிழங்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
பொதுவாக கர்ணக்கலங்க கட் பண்ணி நம்ம சமைக்கும் போதுல கை வந்து ஒரு மாதிரி நமைச்சல் இருக்கும். என்னதான் நம்ம சோப்பு போட்டு கை வாஷ் பண்ணாலுமே வந்து அந்த நமைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. தூள் உப்பு கல் உப்பு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு எடுத்துகிட்டு கையை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கையில் வந்து ஈரம் போக எல்லாத்தையும் தொடச்சிட்டு கையில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த நமைச்சல் கொஞ்சம் கூட இருக்காது. அடுத்த முறை கருணா கிழங்கு கட் பண்ணி சமைக்கும் போதில் உங்களுக்கு கை நமைச்சல் எடுத்துச்சுன்னா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு சாப்ஸ் வந்து நல்லா வதங்கிருச்சு. கிழங்கெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ சூப்பரான கருணக்கிழங்கு சாப்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.